ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பன்னீர்செல்வத்தோட தம்பி ராஜாவை அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் தேனி மாவட்டத்தில் இருக்க அதிமுக அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருந்துச்சு. குறிப்பாக அதிமுகவில் இருக்க நிறைய அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி தான் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக வந்து சொன்னாங்க. ஆனா கடந்த 24ஆம் தேதி மறுபடியும் ராஜாவை அதிமுக கட்சியிலே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் தேனி மாவட்டத்தில் இருக்க அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதுவும் மறுபடியும் ராஜா ஆவின் சேர்மனா வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. அவங்களோட பதவியேற்பு விழாவுக்கு ராஜா வந்து அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ராஜாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. குறிப்பா ஆர்பி உதயகுமார், செல்லுராஜு இவங்களோட ஆதரவாளர்கள் சுத்தமாவே வரல, ராஜாவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வரல, ராஜாவுக்கு நெருக்கமான சில பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்நிலையில இது சம்பந்தமா செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் இவங்க ரெண்டு அமைச்சர்களுமே ஓபிஎஸ் மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க. தொடர்ந்து வந்து அதிமுகல ஓ ராஜாவை வந்து இணைச்சதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். சோ உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.